அனைவருக்கும் இனி வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு வரோம். அந்த வகையில் லாஸ்ட் வீக்கோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது ஏடிஎக்ஸு, பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், மூணே மூணு இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம். மூணு இண்டிகேட்டருமே சேமாக கண்டிஷன்ஸ் அப்ளை ஆச்சுனால் மட்டும் என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி 2000. ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு அன்லிமிட்டடாக வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணணும். இதுதான் நம்மளோட கண்டிஷன். அது எந்த அளவுக்கு அச்சீவ் ஆகுது அப்படிங்கிறத ஈவினிங் வீடியோவில் நம்ம பார்க்குறோம், சரிங்களா? கம்மிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1ஆம்தேதியிலேருந்து ஒரு ப்ராஃபிட் வீடியோ நம்ம கம்பல்சரி நம்ம அப்லோட் பண்ணலான்ட்ருக்கோம். ஒரு கான்ஃபிடண்ட் அதிகமாக வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும், சரிங்களா? சரி, தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். கம்பல்சரி எந்த ஒரு என்ட்ரி எடுத்தாலும் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணிடுவேணும். கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நேச்சுரல் கேஸ் எந்தளவுக்கு ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வீக்லி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டார்கெட் 25000. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக்கில் கரெக்டாக ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாள் கரெக்டாக நம்ம என்ட்ரி எடுத்திருந்தோம் அப்படின்னா 50000 எபோ நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரேடிங்குமே சக்ஸஸ் பண்ண முடியுமானா கம்பல்சரி முடியாது. அந்த ரிஸ்க் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 2000, அதுதான் ரொம்ப முக்கியமாக மீண்டும் மீண்டும் நம்ம தெளிவுபடுத்துகிறோம். சரி, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ஏடிஎக்ஸு உங்களுக்கு பை சான்ஸு, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன சார் பண்ணலாம்னா எவ்ரி 50 மினிட்ஸ் நம்ம ஒன்லி பைக்கு தான் சப்போர்ட், செல்லுக்கு வாய்ப்பு கிடையாது. சரி, இப்போ இந்த கரண்ட் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, பியூர் பாயிண்ட் கிட்ட இருக்குது. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கா? இல்லை. இருந்தாலுமே நம்ம செல்லுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதில்ல. அதே டைத்தில் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 364 நம்ம ஒரு பை சான்ஸ் கொடுத்துருந்தோம், ஸ்டாப் லாஸு 362, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்ட் கிரீன், ஏடிஎக்ஸு பை சான்ஸு, நம்ம முடிஞ்சு போனதை வச்சு சார்ட் எப்பயுமே அனலைஸ் பண்ணுறதில்ல. இது லாஸ்ட் வீக்கில் நம்ம தெளிவாக 100% பை எடுக்கலான்னே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். இப்போ அன்றைக்கி ஒரே நாளில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 380, சரிங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட்டுங்கிறது ஒரே நாளில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு, சரிங்களா? இப்போ அதுக்கு முந்தின நாள் இப்போ இந்த இடத்துல என்ன செல் பண்ணலாம்னா இந்த இடத்துல செல் வந்திருக்கு. செல் பண்ணாமன்னா பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. அதே இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாமா? 354 மேலே ஒரு பை சான்ஸு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல பை பண்ணோம் அப்படின்னா 63 நம்மளோட டார்கெட், அன்றைக்கே டார்கெட் அச்சீவ். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒரு சாதாரணமாக என்ட்ரி எடுக்க முடிஞ்சு, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், என்ட்ரி எடுக்க முடியாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு 20-25 பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு சாதாரணமாக நம்ம ஏர்ன் பண்ண முடிஞ்சது. நம்ம என்றைக்கு வந்து 100% ஜாக்பாட்னு நம்ம சொல்லுமோ நீங்கள் அன்றைக்கி நீங்கள் ரிஸ்க் எடுக்கலாம். அந்த ரிஸ்க் 2000 ப்ராஃபிட்டாக வெயிட் பண்ணி நம்ம புக் பண்ணலாம். அதே டைத்தில் இப்போ நேச்சுரல் கேஸு கூட எல்லா ஆப்ஷன்ஸில் நம்ம நிறைய ட்ரேட் பண்ண போகலாம். அது இடையில வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சரி, அப்போ ஒரு 20 பாயிண்ட்ஸுங்கிறது நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரூடாயில் பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் 400 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிருந்தது. நம்ம அன்றைக்கி தெளிவாக சொல்லியிருந்தோம் 150-200 பாயிண்ட் கம்பல்சரி கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ டெய்லியில் நம்ம பார்ப்போம். இப்போ டெய்லியில் லாஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இறங்கு முகத்துலேயும் ப்ராஃபிட்டு, ஏறு முகத்துலேயும் ப்ராஃபிட்டு, எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டன் க்ரீனு, ஏடிஎக்ஸு ஸ்ட்ராங் பை கிடையாது. இது ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இப்போ ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு, நம்ம வந்து தெளிவாகவே சொல்லியிருந்தோம் 8080 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா 200% செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை முன் வச்சுருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 8080 கீழே செல் சான்ஸ் கொடுத்துருந்தோம். நீங்கள் மண்டே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், சரிங்களா? அப்போ என்ன டார்கெட்டு? 7600. செகண்ட் டார்கெட் எவ்வளவு? 7400. தேர்டு வந்து 6900 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 7200 வரைக்கும் நம்மளோட டார்கெட் இஸ் அச்சீவ், சரிங்களா? 7200 டார்கெட் அச்சீவ். இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே என்ன சார் சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கம்பல்சரி டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான் நடக்குது, மீண்டும் பைக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். 7420 மேலே நம்ம பை சான்ஸ் எடுக்கலாம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100-150-200 பாயிண்ட் கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதனால் கொடுத்தோம் அப்படிங்கிறது டெக்னிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம், சரிங்களா? இப்போ 7420 மேலேங்கிறது பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்ட் க்ரீனு, ஏடிஎக்ஸு பை சான்ஸு,
கிட்டத்தட்ட ஒரே நாளில் கிட்டத்தட்ட 7800 வரைக்கும் 400 points டார்கெட் அச்சீவ்டு. அதுக்கப்புறம் ஸ்டில் இப்போ வரைக்கும் பையில் தான் இருக்குது. காரணம் என்னென்னா டெய்லியில் பை சான்ஸு. அதே டயத்தில் நம்ம செல் சைடும் நம்ம ப்ராஃபிட் பண்ணணும். தெளிவாகவே சொல்லியிருந்தோம் மண்டே வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், 8080 கீழே செல் சான்ஸுங்கிறது. அப்போ இறங்கு முகத்துலேயும் ப்ராஃபிட்டு, இயர் முகத்துலேயும் ப்ராஃபிட். காரணம் என்னென்னா நமக்கு டெக்னிக்கல் தெரியும். சரி 400 points ஏறிடுச்சு, இதுக்கு மேலே ஏறாதுன்னு நினச்சி சில பேர் செல் பண்ணுவாங்க, அப்படி கிடையாது. ஸ்ட்ராங் பையில் மீண்டும் 100 points கூட ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 500-1000 points இறங்கிடுச்சுன்னா மீண்டும் ஏறுமுகம் அப்படின்னு நினச்சி பை பண்ணுவாங்க, அப்படி கிடையாது, மீண்டும் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ எந்த இடத்துல பை பண்ணணும், எப்போ எக்ஸிட் ஆகணுங்கிறது நம்ம டெக்னிக்கல் தெரிஞ்சால் மட்டுமே பாசிபிலிட்டிஸ் இந்த மார்க்கெட்டில், சரிங்களா. மோஸ்ட்லி சொல்கிற விஷயம் நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டு தெரியறதில்ல, டிப்ஸ் கால்ஸ் வாங்கி தான் நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறத நண்பர்கள் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்படி பண்ண வேணாம். 1 month வரைக்கும் நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், அப்போயே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஏன்னா லைவ் மார்க்கெட்டில் லைவ் ப்ரைஸில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம், சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ். பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு 2, ADXஓட ஸ்ட்ரென்த்து, ப்ராஃபிட் புக்கிங் ஸ்ட்ரென்த்து அப்படின்னா என்ன இருக்கும். இப்போ மந்த் ஆரம்பத்தில் 36,000 34,000-32,000 சொல்லியிருந்தோம், டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. சரி, அதுக்கு மேலே ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும். அது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, இப்போ 15 minutes வச்சு நம்ம பார்க்குறோம். எவ்ரி 15 minutes இந்த மண்டேலேருந்து பை தான் சொல்லியிருக்கோம், சரிங்களா. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் இப்போ 700 மேலே, ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 400 மேலே, சரி, அது ரெக்கவர் ஆச்சுன்னா 35, அதுக்கடுத்து அடுத்த டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 36,000 வரைக்கும் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணால் 36,600 வரைக்கும் வந்துருச்சு. காரணம் என்னென்னா இங்கே ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. அதே மந்த் ஆரம்பத்தில் செல் சொல்லியிருந்தோம், அப்போ செல் சைடு 4,000 points, பை சைடு அதிகமாக எடுக்க முடியல, ஏன்னா எல்லாமே கேப்பில் முடிஞ்சிருச்சு, சரிங்களா. எல்லாமே எல்லா என்ட்ரியுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கேப்பப்லேயே முடிஞ்சிருச்சு, அதனால் பெரிய என்ட்ரி எடுக்க முடியல. அப்போ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். நம்ம சொல்கிற டயத்தில் நீங்கள் பை சான்ஸை எடுத்துக்கலாம், தவறு இல்லை. ஆனால் ரிஸ்க்கு கம்பல்சரி இருக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அந்த ரிஸ்க்கு வந்து மினிமைஸ், நம்ம பண்ணுற தவறே ஒரு ப்ராஃபிட்டை பார்த்துக்குமே எப்படா புக் பண்ணலாம்னு நம்ம புக் பண்ணுவோம். அதே டயத்தில் லாஸ் ஆச்சு அப்படின்னா வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்போம், இதுதான் நம்ம பண்ணுற தவறு. அது வந்து அந்த லாஸ் மினிமைஸ் வச்சுக்கோங்க. அப்போ எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எவ்வளோ தூரம் டார்கெட் அச்சீவ் ஆகும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிறதா மார்க்கெட்டில் நடக்குதுன்றது கிடையாது, இண்டிகேட்டர் இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து நம்ம அந்த டெக்னிக்கல் அனலிஸ் பண்ணுற விதத்தை வச்சு தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், என்ட்ரியாக இருக்கட்டும், ஜஸ்ட் வாட்ச் பண்ண சொல்லுங்கள், வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்றதா இருக்கட்டும், எல்லாமே டெக்னிக்கல் தெரிஞ்சனால தான் நம்ம சொல்கிறோம். அப்போ நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்னா நம்மளுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கொண்டு வரணும். அது நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் நிறைய சேனல் நம்ம பார்க்குறோம், அதுலேருந்து சில விஷயங்கள் நம்மளுக்குன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் மார்க்கெட்டில் ஒரு ஃபீஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுறதுக்கு முடியும், சரிங்களா. மார்க்கெட்டில் ஒரு பொறுமை முக்கியம், பொறுமை இருந்துச்சு அப்படின்னா கம்பல்சரி 200% அச்சீவ் பண்ணிடலாம். அதுக்கடுத்து மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம், எவ்வளோ நம்ம மணி வச்சுருக்கோம், எவ்வளோ நம்மளால் ஒரு ரிஸ்க்கு தாங்க முடியும் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளுக்கு தான் தெரியும், சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து மணி மேனேஜ்மெண்ட், டெக்னிக்கல் எல்லாமே மார்க்கெட்டில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் சப்போர்ட் தேவைன்னா வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வாழ்த்துக்கள், நன்றி.